ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஸ்டிஸ் சேனல். நான் தான் பவித்ரா சுடர்மணி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாம்பே பிளட் குரூப் என்ன இது, பாம்பே பிளட் குரூப் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பாம்பே பிளட் குரூப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் எப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா, எல்லா பார்ட்ஸும் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அதுக்கு தேவையான பிளட்டு வந்து ப்ராப்பராக கிடைக்கணும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிளட்டை பற்றி டீட்டெயில்டாக விஷயங்களை நான் ஒன்று சொல்ல போகிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் மேல் அடல்ட்டுக்கு வந்து 5.5 liters பிளட் வந்து அவங்க பாடியில் இருக்கும். சேம் இதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 liters பிளட் வந்து அவங்க பாடியில் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரத்தம் இருக்காது, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையான குரூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ குரூப் இருக்கும், ஏ பாசிட்டிவ், பி நெகட்டிவ் அப்படின்னு நிறைய குரூப் இருக்குது இல்லையா. இதை தான் நம்ம ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டம்மை காரல் லான்ஸ்டைனர் தான் ஃபஸ்ட்டு இந்த பிளட் குரூப்பிங் சிஸ்டம்மை ஆரம்பித்தார். ஸோ அதனால் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் பிளட் குரூப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளட் குரூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா 7 types ஆஃப் பிளட்ஸ் இருக்குது. அதாவது ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இத்தனை வகையான பிளட் குரூப்பிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ் வந்து ரொம்ப ரேரான பிளட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி நெகட்டிவ் வந்து வேர்ல்ட் பாப்புலேஷனில் 1.5% பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த பி நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி ஏபி நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 0.6% தான் இருக்கும். ஏபி பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 3.4% தான் வந்து வேர்ல்ட் பாப்புலேஷனில் இந்த பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைப் ஏ, அதாவது ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உலகத்துலேயே ரொம்ப ஓல்டஸ்ட்டு பிளட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்து டைப் ஏ தான் வந்து முதல்ல இருக்க பிளட் குரூப்பு. இதுலேருந்து மியூட்டேஷன் ஆகிட்டு தான் மற்ற பிளட் குரூப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெம் செல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு வந்து சேம் பிளட் குரூப் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஃபெர்டிலைஸ்டு எக்லேருந்து வந்ததுனால அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கும் வந்து சேம் பிளட் குரூப் தான் இருக்கும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு அவங்க வந்து ஃபேஸ் ரிசம்பிள்ஸ் வந்து ஒரே மாதிரியாக தெரியும் இல்லையா, அவங்கள தான் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களுக்கும் வந்து சேம் பிளட் குரூப் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஓ பாசிட்டிவ் இருந்தால் இன்னொருத்தரும் ஓ பாசிட்டிவ் தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஓ நெகட்டிவ் இருந்தால் இன்னொருத்தரும் ஓ நெகட்டிவ் தான் இருக்கும். நமக்கு தான் பிளட் குரூப் இருக்குதுன்னு பார்த்தா அனிமல்ஸ் கூட பிளட் குரூப்பிங் இருக்குங்க. ஆமாங்க, நம்பவே முடியல இல்லை. ஆமாம், என்னால் நம்பவே முடியல தான். அனிமல்ஸ் கூட தனித்தனியான பிளட் குரூப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டாகுக்கு பார்த்தீங்கன்னா 6 types ஆஃப் பிளட் குரூப்பிங் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஇஏ 1.1, 1.2, 1.3, டிஇஏ 4, டிஇஏ 5, டிஇஏ 7. இந்த மாதிரி பிளட் குரூப்பிங் டாகு கூட இருக்குது. டிஇஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக் எரித்ரோசைட் ஆன்டிஜனை தான் ஷார்ட்டாக டிஇஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பிங் இருக்கிறவங்க அவங்களோட பிளட்டை வந்து எல்லா பிளட் குரூப்பிங் இருக்கிறவங்களுக்கும் பிளட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஏபி பாசிட்டிவ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பிளட்டு வந்து யார்கிட்டேருந்து வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிளட் கொடுக்கலான்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓ குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓ குரூப் பிளட்டில் வந்து ஏ அண்ட் பி ஆன்டிபாடிஸ் தான் இருக்கும். இந்த பிளட்டில் வந்து ஆன்டிஜென் இருக்காது. ஸோ அதனால இந்த பிளட்டு வந்து மற்ற எல்லா குரூப்ஸ்க்கும் கொடுக்கலாம். இன்கேஸ் நம்ம பிளட்டை சில இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்கள, ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ் எந்த இலக்கம் கொடுக்கலாம், ஏ நெகட்டிவ்னா ஏ நெகட்டிவ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டை வந்து ஓ பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென் இல்லாததுனால எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்கேஸ் மற்ற பிளட்டை நம்ம பாடியில் தவறாக ஏற்றிட்டாங்கன்னா, அதாவது ஏபி நெகட்டிவ் இருக்கிறவங்களுக்கு ஏ நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி மாற்றி நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி வந்து ரியாக்ட் ஆகிட்டு பிளட்டு வந்து அங்கங்கே கிளாட் ஆகிடும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளட்டு நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பிளட்டு எந்த குரூப்புன்னு சொல்லிட்டு அது ரெண்டுக்கும் மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எந்த பிளட்டாக இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சிங்கிள் பர்சன் வந்து பர் இயரில் 6 times வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்கள் டொனேட் பண்ணுற பிளட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டை ஃபுல்லாகவே பிளட்டாகவே ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அது வந்து 3 parts பிரிச்சுருவாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி,
பிளேட்லெட்ஸ் அண்ட் பிளாஸ்மா அப்படின்ட்டு மூணு பார்ட்டாக பிரிச்சிருவாங்க சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி. ஆர்பிசியை வந்து 6 degrees Celsius வந்து 42 days வரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆர்பிசினா ஒன்றும் இல்லைங்க, ரெட் பிளட் செல்ஸை தான் நம்ம ஷார்ட்டாக ஆர்பிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிளேட்லெட்ஸை பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் 5 days வரைக்கும் அஜிடேட்டர் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அஜிடேட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, ஷேக்கர் மாதிரி இருக்கும், லேபில் ஷேக்கர் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து அஜிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிளாஸ்மாவை பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃப்ரீஸ் அண்ட் ஸ்டேஜ் அதாவது ஐஸ் கட்டி மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year வரைக்கும் நம்ம ஃப்ரீசிங் கண்டிஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்ல போகிற இந்த பிளட் குரூப்பிங் பற்றி உங்களுக்கு பல பேர் தெரியாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க, பாம்பே பிளட் குரூப் இது என்ன? பாம்பே பிளட் குரூப், ஓ பாம்பேயில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது பிளட் குரூப்பிங்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளட் குரூப்பிங். இந்த பிளட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச் ஆன்டிஜன் வந்து டிஃபிஷியன்சியாக இருக்கும், இதை வந்து பாம்பே பீனோ டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிளட் குரூப்பிங்கை ஃபர்ஸ்ட் வந்து 1952 டாக்டர் YM பென்னட் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரியான பிளட் குரூப்பிங் வந்து 10,000 பேரில் ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாம்பே பிளட் குரூப்பிங் பிளட் இருக்கவங்க வந்து எல்லாருக்கும் வந்து பிளட்டு கொடுக்கலாம், பட் ஆனால் அவங்களுக்கு மற்ற எல்லாருக்கிட்டே இருந்து பிளட் எடுத்துக்க முடியாது. சேம் இதே மாதிரியான பாம்பே பிளட் குரூப்பிங் யாருக்கு இருக்கோ அவங்ககிட்ட இருந்து மட்டும்தான் இவங்க பிளட்டை ரிசீவ் பண்ண முடியும். இந்த பாம்பே பிளட் குரூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா HH அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாம்பே பிளட் குரூப்பை வந்து HH அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.